Hi, this is Riyas. இது பாராமெடிக்கோஜெனிசிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம ஜென்ரல் அனஸ்தெடிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதோட தொடர்ச்சியாக இண்டக்ஷன் ஏஜென்ட்டில் ஐவி இண்டக்ஷன் ஏஜென்டான மிகவும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபோஃபால் அப்படிங்கிற பற்றின ட்ரக்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரக்கு எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதோட யூசஸ் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வழக்கம் போல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லேட்ஸ் இன்ட்ரோ. ஸோ ப்ரொஃபோஃபால் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், இட்ஸ் அ காமன்லி யூஸ்டு இண்டக்ஷன் ஏஜென்ட். ஸோ அனஸ்தீஷியாவுக்கு முக்கியமான காரணம் இண்டக்ஷன், அதில் யூஸ் பண்ணக்கூடிய மிகவும் காமனான ட்ரக் இந்த ப்ரொஃபோஃபால். அப்படிப்பட்ட இந்த ப்ரொஃபோஃபாலை 1977 கே அண்ட் ராலி அப்படிங்கிற ஒரு முத கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரொஃபோஃபாலை நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னால், அது ஒரு ஒயிட் லிக்விட், மில்க் லைக் லிக்விட், பால் மாதிரி வெள்ளையாக இருக்கும் அந்த லிக்விடு. ஸோ இதோடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா, 2,6-டை-ஐசோப்ரோப்பைல் ஃபீனால். ஸோ ஃபீனால் குரூப்பில் சேர்ந்தது தான் இந்த ப்ரொஃபோஃபால், அதாவது நான் பார்பிச்சுரேட்டில் வரும். பொதுவாக இண்டக்ஷன் ஏஜென்ட்டை பார்பிச்சுரேட் அண்ட் நான் பார்பிச்சுரேட்னு போயிருப்போம், அதில் நான் பார்பிச்சுரேட்டில் ஃபீனால் குரூப்பில் இந்த ப்ரொஃபோஃபால் வரும். ஸோ இந்த ப்ரொஃபோஃபாலில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1% ப்ரொஃபோஃபால் இருக்குது, இதில் 1% ப்ரொஃபோஃபால் இருக்குது, அண்ட் எக்லெசித்தின் 1.25% இருக்குது. இதில் எக்லெசித்தின் இருக்கிறதுனால இட்ஸ் அ குட் பாக்டீரியல் க்ரோத் மீடியமாக திகழுது. அதனால் நம்ம ப்ரொஃபோஃபால் வயாலை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஓப்பன் பண்ண வயாவில் 6 மணி நேரத்துக்குள்ளே அதை நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதில் பாக்டீரியல் கண்டாமினேஷனை ஏற்பட்டு அதனால் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போ ப்ரொஃபோஃபாலில் வந்து டைசோடியம் மெடிடேட் அண்ட் சோடியம் மெட்டாபைசல்பேட் அப்படிங்கிற ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ண வயாவில் 6 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது நம்மளுக்கும் பேஷண்ட்டுக்கும் நல்லது. ஸோ இதில் எக்லெசித்தின் இருக்கிறனால எக் அலர்ஜி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த ப்ரொஃபோஃபால் ரிலேட்டிவ் கான்ட்ராஇண்டிகேஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3வதா காம்பனண்டாக இருக்கிறது கிளிசரால். கிளிசரால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.25% இருக்குது. இட்ஸ் ஆக்ட் அஸ் அ டோனிசிட்டி அட்ஜஸ்டிங் ஏஜென்ட். ப்ரொஃபோஃபாலில் அதோடைய டோனிசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுறது இந்த கிளிசரால். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, சோயாபீன் ஆயில் 10% இருக்குது. இந்த சோயாபீன் ஆயில் இருக்கிறதுனால இந்த சோயாபீன் ஆயில் என்ன பண்ணுது அப்படின்னா, கேலிக்ரேன் பேத்வே அப்படிங்கிற ஒரு பேத்வே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்றது, ஸ்டிமுலேட் பண்ணி விட்றது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொஃபோஃபால் நம்ம கொடுக்குறப்ப ஆன்சைட் ப்ரொஃபோஃபால் கொடுக்குற சைட்டில் வந்து பெயின் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸை வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுறது. அதனால தான் சோயாபீன் ஆயில் ப்ரிப்பரேஷன் இருக்கனால ப்ரொஃபோஃபால் கொடுக்குறதுனால பெயினான இன்ஜெக்ஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சோயாபீன் ஆயில் தான். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 0.5 ml ஆஃப் 2% லிக்னோகைன், லோக்கல் அனஸ்தீஷியா தெரியும், அந்த லிக்னோகைனை டிசர்வ் லிக்னோகைனை ஒரு 9 ml 9.5 ml ஓட ப்ரொஃபோஃபாலோட கலந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த பெயினை நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ இந்த சோயாபீன் ஆயில் இருக்கிறனால நம்மளுக்கு பெயினான இன்ஜெக்ஷனுக்கு காரணமாக அமையுது. ஸோ அனஸ்தீஷியா சாய்ஸ் ஃபார் டே கேர் சர்ஜரி. ப்ரொஃபோஃபாலோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா, வந்து இந்த ப்ரொஃபோஃபால் வந்து ட்ரக் சாய்ஸ் ஃபார் டே கேர் அனஸ்தீஷியா, இண்டக்ஷன் ஏஜென்ட் சாய்ஸ் ஃபார் டே கேர் அனஸ்தீஷியா. ஏன் இது டே கேர் அனஸ்தீஷியாவுக்கு பிரத்யேகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சில காரணங்கள் தான். இட்ஸ் ரேபிட்லி மெட்டபாலைஸ்டு, ஸோ நோ ரெசிடுவல் எஃபெக்ட். இந்த ப்ரொஃபோஃபால் வந்து சீக்கிரம் மெட்டபலைஸ் ஆயிரும், சீக்கிரம் மெட்டபலைஸ் ஆகிறதுனால அதோடைய ரெசிடுவல் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை டேக்கரி யூஸ் பண்ணலாம். அடுத்து இட் இன்ஹிபிட் சிடிஇசட். சிடிஇசட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன். அந்த சிடிஇசட்டை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுனால டு ப்ரிவென்ட் PONV, அதாவது இந்த சிடிஇசட் சென்டர் தான் வந்து நாசியா அண்ட் வாமிட்டிங்க்கு காரணமாக அமையக்கூடிய அந்த சென்டர். இந்த சிடிஇசட் சென்டரை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுனால நாசியா வாமிட்டிங்கை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். அதனால தான் PONV இருக்கிறதுல, PONV அப்படிங்கிறது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா வாமிட்டிங். அண்ட் இட்ஸ் அ ப்ளசன்ட் ட்ரக், ப்ளசன்ட் ட்ரக், யூஃபோர்ஃபிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ளசன்ட் ட்ரக், அதாவது ஸ்மூத் இண்டக்ஷன் அண்ட் ஸ்மூத் ரெக்கவரி இருக்கக்கூடிய ஒன்று முக்கியமான ட்ரக் என்ன அப்படின்னா அந்த ப்ரொஃபோஃபால். இந்த சில காரணங்களுக்காக தான் ப்ரொஃபோஃபால் ட்ரக் சாய்ஸ் ஃபார் டே கேர் அனஸ்தீஷியாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபோஃபாலோட ஃபார்மகோகைனெடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஹைலி லிப்பிட் சால்பிள் ட்ரக், ஹைலி லிப்பிட் சால்பிள் ட்ரக்காக இருக்கனால நம்ம சீக்கிரம் மெட்டபாலிஸ் ஆயிரும். அண்ட் இட் மெட்டபாலிஸ் 80% இன் லிவர் அண்ட் கிட்னி. 80% ப்ரொஃபோஃபால் வந்து லிவர்லேயும் கிட்னிலையும் மெட்டபாலிஸ் ஆயிரும். 20% வந்து எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 20% எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் அண்ட் எக்ஸ்ட்ரா ரீனல் மெட்டபாலிசம் இருக்கிறதுனால ரீனல் அண்டு லிவர் இம்பர்மெண்ட் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த ப்ரொஃபோஃபாலை வந்து இண்டக்ஷன் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரொஃபோஃபால் பற்றின ஒரு ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் அதோட கிளினிக்கல் யூஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட், அதோடைய டோசஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம முழுமையாக பார்ப்போம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தான் சைனிங் ஆஃப் ஜெரியாஸ்கான். இது பாராமெடிக்கோஜெனிசிஸ்.